விபுதானந்த மாதாஜி அவங்களே கொடுத்துட்டாங்க, அவங்களே அந்த பேர் கொடுத்துட்டாங்க. அதாவது பரமஹம்சன் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னா, பிசிக்கல் மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே ஞான அனுபவம் நடந்துகிட்டு இருந்தா அதை குண்டலினி சக்தி உயிர்த்து பெற்று குண்டலினி எந்திரிச்சிருந்தா அவங்கள பரமஹம்சர்கள் சொல்லுவார்கள். 12 வயசுலயே ஞான அனுபவம் நடந்ததுனால குண்டலினி சக்தி வெடிச்சதுனால இந்த அம்மாவே பரமஹம்சர்னு பட்டம் கொடுத்துட்டாங்க. பரமஹம்சர்ன்ற பேர் எப்படியே கொடுத்துட்டாங்க. நித்யானந்தன்ற பேர் எப்படி, அந்த பரமஹம்சன் நித்யானந்தன்ற பேர் வந்து கௌரி குண்டி இமாலயாசில் ஒரு இடம், அது கேதாரத்துக்கு போகிற வழி. அந்த வழியில் சாமி கேதார்நாத்தில் கௌரி போயிட்டு இருக்கேன். வழியில் ஒரு இடத்துல ஒரு காலபைரவர் கோயில், ஒரு சின்ன கோவில், அது மேலே ஒரு அரை கிலோமீட்டர் ஏறணும்னா ஒரு பெரிய குகை இருக்கும். அந்த கோயிலில் சாமி தங்கியிருந்தேன், மேபி ஒரு 5-6 மாதம் அந்த ஏரியாலே தங்கியிருந்தேன். ஒரு நாள் அந்த ஏரியாவில் மகாபத்ரவாஜா அடிக்கடி வருவார், பல பேர் தரிசனம் கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டதுனால உட்காந்து ரொம்ப ஆழமாக அவரை தியானம் பண்ணிட்டு இருந்தேன், பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். திடீர்னு அப்படியே கண்ண முன்னாடி நின்னேன், நல்லா ஆழமாக கேளுங்க, 30-35 வயசு இருக்கலாம், நீண்ட முடி, கருப்பூந்தல், தரையில கால் படலை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், தரையில கால் படலை. திரும்பவும் பார்த்த உடனே சாமி நரம்புகளெல்லாம் ஆட்டம் கட்டு போயிடுச்சு, என்ன பேசுறதுன்னு தெரியல, அது எண்ணம் கடந்து போயிடுச்சு, எண்ணம் இல்லாம போயிடுச்சு, எண்ணம் கடந்து போயிடுச்சு. நின்று பார்த்தாரு, பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பரமஹம்ச நித்யானந்த அப்படின்னு சொல்லிட்டே நேரம் உள்ளார். நேரம் சாமி பயந்து போய் மேல இடிச்சிருவாரு, ஒதுங்க வழி விடுறது. ஆனா அதுக்குள்ள திரும்பி பார்த்தா இல்லை, அந்த பரமஹம்ச நித்யானந்தர் அப்படிங்கிற பேர் வந்து மகாபாத்ர பாபா கொடுத்த பேர். அவர் பேர் கொடுத்ததுனால அவருடைய பரம்பரையாக மாறுகின்றோம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. ஃபோன் 9742200311. www.nithyananda.org.